வணக்கம்ங்க, இன்றைக்கி பார்த்துருக்கிறது பஸ் மேல் பேசிட்டு இருக்கிறது நாங்கள் தான். இன்றைக்கி நான் வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஒரு சில அனிமே அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு, அதில் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மேலே இன்றைக்கி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது மாதிரி அனிமே கண்டென்ட் வரும், ஹாலிவுட் கண்டென்ட் வரும், ரெண்டுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வெல், இப்போ ஒவ்வொரு அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அட்டாக் அண்ட் டைட்டன்லேருந்து போயிடுவோம். ஸோ அட்டாக் அண்ட் டைட்டனோட பார்ட் டூ ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜனவரி 9, 2022. ஸோ அட்டாக் அண்ட் டைட்டனோட ஃபைனல் சீசன் பார்ட் டூவை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜனவரி பிப்ரவரி இந்த 2 மாதம் பார்த்திங்கன்னா ஃபோனை திறந்தாலே டிமன் ஸ்லேயர் அட்டாக் அண்ட் டைட்டனாக தான் இருக்க போகுது. ஏன்னா அதுக்குள்ளே டிமன் ஸ்லேயர் சீசன் 2வோட என்டர்டைன்மெண்ட் ஆர்க் வந்து கிக் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த 1 மாதம் யூடியூப் திறக்கவே பயமாக இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அட்டாக் அண்ட் டைட்டனோட பார்ட் டூவில் ஃபைனல் சீசன் பார்ட் டூவில் ஃபுல் எண்டிங்குமே இருக்க போகிறதும் கிடையாது. ஸோ மாப்பா பொறுத்தவரை ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அட்டாக் அண்ட் டைட்டனுக்கு ஒரு மூவி வரப்போகுது. ஸோ அந்த ஒரு மூவியில் தான் அந்த ரம்ளிங் அப்புறம் அதோடைய எண்டிங்குமே சேர்த்து கவர் பண்ண போகிறதா இது உள்ள சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அட்டாக் அண்ட் டைட்டனோட ஃபைனல் சீசனில் ஐ மீன் பார்ட் டூவில் எண்டில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கன்ஃபார்மான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாப்பா வந்து அட்டாக் அண்ட் டைட்டனுக்கு ஒரு மூவி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த ஃபைனல் சாப்டர் தான் ஃபேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படிங்கிறது அது ரூமர் தான். ஒரு 90% இதை கன்ஃபார்மாக சொல்கிற மாதிரி இருக்குது. வெல், இதை இந்த மூவி பற்றி என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பெரிய ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நிச்சயமாக மாப்பா பொறுத்தவரைக்கும் டீமன் ஸ்லேயர் மூவி அதோட வசூல் வந்து நிச்சயமாக கண்ணில் போட்டிருக்கோம். அது அதே மாதிரி அட்டாக் அண்ட் டைட்டன் ஐபியை வச்சு மேக் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து மேக் பண்ணும் தான், பட் ஆனால் இதில் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. ஸோ ஒரு மூவி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 hour 50 minutes தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளார எல்லாத்தையுமே நீட்டாக சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் தான். ஒருவேளை அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி சொல்லிட்டாங்கன்னு நிச்சயமாக இந்த மூவி வந்து 700 மில்லியனை கண்டிப்பாக ரீச் பண்ணோம். டீமன் ஸ்லேயர் 500 மில்லியன் கிராஸ் பண்ணுது அப்படின்னா இது நிச்சயமாக 700 மில்லியன் ரீச் பண்ணோம். ஒருவேளை அதில் பிசிர் தட்டுச்சு அப்படின்னா ஸோ மாப்பாவை போட்டு செஞ்சு விட்டுருவாங்க. ஸோ ஆல்ரெடி அனிமேஷனுக்கே அந்த அனிமேஷனுக்கே நல்லா செஞ்சு அந்த அனிமேஷனுக்கே அந்த தடவை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா இன்னுமே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அது அதை விட பழைய ஐ மீன் ஏற்கனவே ஏற்படுத்தின அந்த கிரிட்டிசைஷன் விட டபுள் மடங்காக இருக்கும். ஸோ இது ஒரு ரிஸ்க்கு தான். ஈவன் டீமன் ஸ்லேயர் மூவிக்கு கூட ரெங்குக்கோ கேரக்டர் ஒழுங்காக யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கூட சீசன் டூவில் இப்போ சரி பண்ணிட்டேன்னு நீங்களே, ஆனால் அட்டாக் அண்ட் டைட்டனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பே கிடைக்காது. சரி, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மூவி வந்தால் தான் தெரியும், அது எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அப்படியே மாப்பா பற்றியே பேசிகிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ ஜுஜுட்சு கைசனோட மூவி ட்ரெய்லர் வந்திருந்தது. ஸோ இந்த ட்ரெய்லர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்ததுன்னா, அந்த அனிமேஷன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேஞ்சான் மேன் அந்த ஒரு ட்ரெய்லரோட அனிமேஷன் அப்படியே சிமிலராக இதில் எனக்கு தெரிஞ்சுது. ஒரு மூவியில் தான் புஷிகாரோட ஃபுல் ஆரிஜினும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி இந்த ஜுஜுட்சு சாஸ்திரம் மாறினார், ஸோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இந்த மூவியில் கவர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மூவி பார்த்திங்கன்னா December 24 ஜப்பானில் ரிலீஸ் ஆகுது, வேர்ல்டு வைடு எப்போன்னு தெரியல. ஸோ அப்படியே மூவிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கப்ப, ஸோ மை ஹீரோ அகாடமி கிட்டேருந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹீரோஸ் அப்படின்ற மூவி வந்து இந்த ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதோட ப்ளூரே வந்து பார்த்திங்கன்னா February 16, 2022 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம February 16 மேலே நம்மளால் மை ஹீரோ அகாடமி அந்த 3வது மூவியை பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு மூவியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எண்டவர் கீழே பார்த்திங்கன்னா நம்ம விடோரியா பாக்குகோ டொடரோக்கி வந்து ஒர்க்ஷிப் போயிருப்பாங்க. ஸோ அதில் நடக்கிற ஒரு குறிப்பிட்ட மிஷன் பற்றி தான் இருக்க போகுது. ஸோ season 6 பார்க்க இதை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது தான். வெல், சீரியஸ் கண்டினியூ பண்ணுறவங்க பார்க்கலாம். ஸோ நான் பார்ப்பேன். ஸோ February 16 ப்ளூரே ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு சில அனிமே வந்து பார்த்திங்கன்னா அதோட அடுத்த சீசனை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காகிய சம லவ் இஸ் வார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலி இதோட season 3 வந்து இந்த வருஷமே ரிலீஸ் ஆகிருக்கணும். கொரோனாவால் அடுத்த வருஷம் தள்ளி போட்டாங்க. ஸோ அதோட டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஏப்ரல் வந்து ரிலீஸ் ஆகுது. கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் எபிசோடை அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. ஸோ அடுத்து எந்த மாப் சைக்கோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டன் போட்டு ஸோ season 3 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன பொறுத்தன்னு பார்த்தீங்கன்னா மாப் சைக்கோவுக்கு ஸோ season 2வே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எண்டிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை இது ஒரு நல்ல அனிமே தான். சி நீங்களும் பார்க்கலாம், வந்தாலும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 2 சீசனுமே ஒவ்வொன்றும் 12 எபிசோடு தான் இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த அனிமே செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு அனிமேக்கு season 2 அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ டோனிகா கவாய் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா season 2 வந்து எப்பயோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி season 2 அப்படின்னு அதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம இந்த ஒரு அனிமையை எதிர்பார்க்கலாம், மேபி செகண்ட் ஹாஃபில் எதிர்பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த அந்த ஆர்கேட், ஸோ அந்த ஒரு அனிமேஷன் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ என்னை பொறுத்தவரை நான் இன்னும் பார்க்கல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ், ஸோ அந்த ஒரு கேமை பேஸ் பண்ணி வந்த ஒரு அனிமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கேம் பொறுத்த பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபைட்டிங் கேம் இது. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த இ ஸ்போர்ட்ஸுக்கு இந்த கேமை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லெஜெண்ட்ஸ் நம்பர் 9 ஒரு பாட்டு கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இதுவோட பாட்டு தான். புது சீசனுக்கு இந்த ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வந்து பார்த்திங்கன்னா அனிமே வரப்போகுதுன்னு அப்படின்னு சொல்லி பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க.
அதுவுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 9 எபிசோடு தான். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 எபிசோடு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பார்க்கல, ஸோ பார்த்துட்டு வேணால் ரிவ்யூஸ் போடுறேன். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸை, ஸோ மூவிஸாகவும் சீரீஸாகவும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ விச்சர் ஆகட்டும், ஸோ கடைசியாக ரிலீஸ் ஆனால் இந்த ரெசிடென்ட் டேபிள் 4 மிஸ் பண்ணி ஒரு மூவி வந்திருந்தது. ஸோ இப்போ லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ், ஸோ அது மட்டும் இல்லாமல் சைபர் பங்க்குக்கு ஒரு அனிமேட்டட் மூவி அப்படிங்கிற மாதிரி நிறையா அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போனோம்னு பார்த்திங்கன்னா ஹைக்யூ தான். ஸோ ஹைக்யூவோட சீசன் 5 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரில. இதோட அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்குள்ளார எப்போ வேணால் கிடைக்கலாம், ஸோ அப்படி மாதிரி ரூமர் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா சீசன் 5 ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ஸோ கொரோனா காரணமாக டிலே பண்ணாங்க, அதுக்கப்புறம் எந்த ஒரு டேட்டுமே அவங்க அறிவிக்கல. ஸோ மேபி அடுத்த வருஷத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் அதோட ஏதாச்சும் அப்டேட் இல்லை ஏதாச்சும் ஒரு போஸ்டர் ஏதோ ஒன்று தெரிய வரலாம். ஸோ ரொம்ப நாளாக கற்றுக்கிட்டுருக்கேன் இந்த ஒரு சீசனுக்கு. நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல பேர் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சீக்கிரம் ஏதாச்சும் நியூஸ் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நீங்கள் நம்ம சேனல் புதுசாக தான் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் பை பிரதர்.